இன்றைய ஆன்மீக கதை. தலைப்பு: இறைவனுக்கு படைக்கும் நெய்வேத்தியம் நமக்கு பிரசாதமாவது ஏன்? இறைவனுக்கு படைக்கும் நெய்வேத்தியம் நமக்கு பிரசாதமாக ஏன் வழங்கப்படுகிறது? கண்ணன், குசேலர் இவர்கள் இருவரை பற்றிய கதைதான் இது. கண்ணனும் குசேலரும் சாந்திவனி ஆசிரமத்தில் ஒன்றாக கல்வி பயின்றவர்கள். இருவரும் சிறு வயதிலிருந்தே நண்பர்கள். இருவரின் குருகுல வாசம் முடிந்ததும் பிரிந்துவிட்டனர். அதன் பிறகு கண்ணன் துவாரகையின் அரசர் ஆனார். ஆனால் குசேலன் வறுமையில் கஷ்டத்துடன் தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். குசேலர் வறுமையில் இருந்து நீங்க என்ன செய்வது என்று தெரியாமல் யோசித்து கொண்டிருக்கும் போது குசேலரின் மனைவி தன் கணவருக்கு ஒரு யோசனை கூறினாள். என்னவென்றால், உங்களின் நண்பர் கண்ணன் இப்பொழுது துவாரகையின் அரசனாகத்தானே இருக்கின்றார். அவரிடம் உதவி கேட்டால் நம் வறுமை நீங்க ஒரு வழியை கூறுவார் அல்லவா என்றவாறு குசேலரின் மனைவி கூறினாள். ஆனால் குசேலருக்கோ வறுமை நிலையில் நண்பனை காண்பதற்கே தயக்கமாக இருந்ததோடு உதவி கேட்கவும் மனமில்லை. ஆனால் தன் மனைவியின் கட்டாயத்தினாலும் வறுமையை போக்க வேறு வழி இல்லாத காரணத்தினாலும் குசேலர் கண்ணனை காண துவாரகைக்கு புறப்பட்டார். குசேலர் தன் நண்பனை நீண்ட நாட்கள் கழித்து சந்திக்கப் போவதால் கண்ணனுக்கு ஏதாவது வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார். குசேலருக்கோ வறுமை, என்ன செய்வது? பின்பு தன்னால் முடிந்த அவலை ஆசையோடு கண்ணனுக்கு வாங்கி சென்றார். குசேலருக்கு வறுமை என்பதால் கிழிந்த துணி உடன் நடைபயணமாக தனது பயணத்தை மேற்கொண்டார். துவாரகைக்கு வந்தடைந்தார். ஆனால் கண்ணனின் அரண்மனைக்கு வெளியில் இருக்கும் காவலர்கள் அவரை உள்ளே விடவில்லை. காரணம், குசேலர் கண்ணனை தன் நண்பன் என்று கூறுகின்றார். இவ்வளவு ஏழ்மையாக உள்ள ஒருவர் எப்படி அரசனாக கண்ணனுக்கு நண்பனாக இருக்க முடியும் என்ற சந்தேகம்தான் காவலர்களுக்கு எழுந்தது. மிகுந்த போராட்டத்திற்கு பின்பு குசேலர் உள்ளே செல்ல அனுமதி வழங்கப்பட்டது. குசேலர் வந்திருக்கும் செய்தியும் காவலர்கள் மூலம் கண்ணனுக்கு எட்டியது. கண்ணன் ஓடி வந்து தனது நண்பனை கட்டித்தழுவி உள்ளே அழைத்து சென்று அமர வைத்து தன் மனைவி ருக்மணியுடன் சேர்ந்து கண்ணனும் குசேலருக்கு பாத பூஜை செய்து பின்பு விருந்து அளித்து உபசரித்தனர். என்ன அற்புதமல்லவா இது? விருந்து முடிந்ததும் கண்ணனும் குசேலரும் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார்கள். உடன் ருக்மணியும் உள்ளார். ருக்மணி கண்ணனை பார்த்து, இவ்வளவு தூரம் உங்களை காண வந்துள்ள உங்கள் நண்பர் குசேலர் தங்களுக்காக எதுவுமே எடுத்து வரவில்லையா என்று கேட்டார். ஆனால் குசேலர் அவளை கண்ணனிடம் கொடுக்கவில்லை. ஏனென்றால் செல்வ செழிப்புடன் இருக்கும் கண்ணனுக்கு வெறும் அவளை எப்படி கொடுப்பது என்ற தயக்கம்தான். திரும்ப திரும்ப கண்ணன் கேட்டதன் காரணமாக தயக்கத்துடன் அவளை கண்ணனிடம் கொடுத்தார். குசேலரிடமிருந்து அதை வாங்கிய கண்ணன் அதிலிருந்து ஒரு கைப்பிடி எடுத்து வாயில் போட்டதும் குசேலரின் வீடு செல்வ செழிப்பில் நிரம்பியது. இரண்டாவது முறையாக வாயில் போட்டதும் வறுமைக்கான விடிவுகாலம் பிறந்தது. மூன்றாவது முறையாக வாயில் போடும்போது ருக்மணி தடுத்து விட்டார். மூன்றாவது முறையாக கண்ணன் வாயில் அவளை போடும்போது ருக்மணி ஏன் தடுத்து விட்டார், அதை நாளைய பதிவில் பார்க்கலாம். இன்றைய